தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகைகளில் ஒருத்தராக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் நடிகை அன்சிகா முத்துவாணி. இவங்க விஜய், சூர்யா, சிவகார்த்திகை என்ன பிரபல நடிகர்களுக்கு ஜோடியாக பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. பட வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அன்சிகாவோட உடல் எடையும் கூடிக்கொண்டே போயிட்டு இருந்துச்சு. இதனால் மன உளைச்சலுக்காளான நடிகை அன்சிகா தீவிரமான உடற்பயிற்சி, முழுநேர டயட்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இப்போது தன்னோட உடல் எடையை முழுவதுமாக குறைச்சிருக்காங்க நடிகை அன்சிகா. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸையும் அன்சிகா தன்னோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. எலும்பும் தொழும்பும் மாறி இருக்கும் அன்சிகாவை பார்த்து குட்டி குஷ்புவாக இருந்த அன்சிகாவா இது அப்படின்னு ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் பிரபல தொலைக்காட்சியான ஜி தமிழ் சேனலில் தீபாவளி ட்விட்டர் டெலிகாஸ்டான தலை அஜித் சாரோட நேர்கொண்ட பறவைப்படம் டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் 5 இடத்துல கூட வராதனால தலை ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் 8 தலை அஜித் சாரோட நேர்கொண்ட பறவைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. நேர்கொண்ட பறவைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. பெண்கள் உரிமைக்காக தலை அஜித் சாரும் வக்கீல் கதாபாத்திரத்தில் ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில் தீபாவளி ட்ரீட்டா ஜீ தமிழில் நேர்கொண்ட பறவைப்படத்தை டெலகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேர்கொண்ட பறவைப்படம் டிஆர்பியில் டாப் 5 கூட வரவே இல்லை. தீபாவளிக்கு போடப்பட்ட திரைப்படங்களில் சன் டிவியில் ஒளிபரப்பான காஞ்சனா படம் தான் முதல் இடத்துல இருக்கு. இது தலை ரசிகர்களை அதிர்ச்சி ஆக்கியிருக்கு. இதே கூட்டணியில் மறுபடியும் தலை அஜித் சார் வலிமை அப்படின்ற படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.